ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நிகழப் போகிற அதிசார குரு பெயர்ச்சி எண்கணித ரீதியாக என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து ஒருவரி அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி நான் கொடுத்துருந்தேன். அதை பார்க்கலன்னா கீழே வந்து அதற்கான டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது, குயிக்காக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட்டாக கொடுக்க போகிறோம். இது 1 to 31 பிறந்த அனைவருக்குமே இதில் வந்து பலன்கள்ங்கிறது இருக்க போகுது. பொதுவாக எண்கணித ரீதியாக 1 to 9 வரைக்குமான எண்களுக்குள்ளாரையே இந்த 31 தேதிகளை நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த செவ்வாயின் வீடுகள் அப்படிங்கிறது மேஷமும் விருச்சிகமும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள் இந்த 9 எண்ணிற்கான பலன்கள் சொல்லும்போது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதை பற்றி புரியலனா ஒரு சின்ன ஒரு குயிக்காக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். 1, 10, 19, 28 இதெல்லாம் சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட எண்களாக நீங்கள் கருதணும். இதில் சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து ஜோதிட ரீதியாக ராசியோட கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சூரியன்னா வந்து எந்த வீட்டில் இருப்பார் அவர், அந்த வீட்டிற்குரிய தன்மைகள் இவங்கள்ட்ட காணப்படும். இப்போ நம்ம குரு அதிசார பெயர்ச்சி பற்றி நம்ம சொல்லும்போது சிம்ம வீட்டை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த 1 எண் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது இந்த 1 to 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் வரைக்குமான ஒரு கலெக்டிவான ஒரு ரிசல்ட் இது. ஸோ இந்த இந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன்கள், இப்போ நான் சொல்லக்கூடிய பிரத்யேக பலன்கள் அப்படிங்கிறது பொருந்தக்கூடியதாக இருக்கும். 9, 18, 27 செவ்வாய் கிரகத்திற்குரிய ஆதிக்கம் பெற்ற இந்த எண்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இதில் செவ்வாயின் வீடுகளான மேஷ ராசி, விருச்சிக ராசி இந்த ராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். அவங்களுக்குமே இது பொருந்தும். இந்த குருவின் அதிசார பெயர்ச்சி காலகட்டங்கள்ங்கிறது வந்து கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. ஏப்ரல் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் 16 வரைக்கும் தான் இந்த குருவின் அதிசார பெயர்ச்சி காலகட்டங்கள்ங்கிறது இருக்க போகுது. இந்த அதிசார காலகட்டங்களில் வந்து மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் ஒரு சில பேருக்கு ஏற்கனவே தடைப்பட்டிருந்த காரியங்களை நல்லதாக பண்ணி வைப்பார். ஒரு சில பேருக்கு ஏற்கனவே வந்து நல்லா போயிட்டுருக்கிற விஷயங்கள் திடீர்னு சுணக்கம் அடையக்கூடிய ஒரு தன்மைகளையும் கொடுத்துருவார். ஸோ உங்களை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது, நீங்கள் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுத்துடாதீங்க. பெரிய முதலீடுகளை நோக்கி சென்றிடாதீங்க. முடிந்தவரை நிதானமாக உங்களுடைய முடிவுகளை காலதாமதமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு நீங்கள் செய்யலாம். நவம்பர் டிசம்பர்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து ராசி ரீதியாக பார்க்கும் பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இது. ஆனால் இதை பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சார்பு நிலையை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதனால தான் நான் உங்களை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறேன், ஒரு அவேர்னஸோடு இருக்க சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கையில் சேர்த்து வச்சுருந்த பணத்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய முதலீடு கொண்டு போயிடுறீங்கன்னு வைங்க, திடீர்னு காசெல்லாம் கரைஞ்சி போயிடும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பிஸ்னஸ்லேருந்தும் லாபங்கள் வராமல் போயிடும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் மாட்டிக்குவீங்க, லாக் ஆகிடுவீங்க. அதே போல் ஏற்கனவே ஒரு நல்ல ஜாபில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார், கிடைக்கவே இல்லை, பேசாமல் நான் அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னு இன்னொரு கம்பெனி நீங்கள் போகிறீங்கன்னு வைங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க்கு செட் ஆகாமல் போயிடலாம், அல்லது அவங்க ப்ராமிஸ் பண்ண அமௌண்ட்டை அவங்க கொடுக்காமல் போயிடலாம் சேலரியாக. ஸோ இதுவும் போய் அதுவும் போனது மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து முடிவெடுக்கணும். இந்த காலகட்டங்களில் பொது வாழ்வை சேர்ந்தவர்கள், அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்களும் அரசியல்வாதிகளும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப நிதானித்து பேசணும். தற்போது இருக்கக்கூடிய பொசிஷன்ஸை நீங்கள் காப்பாற்றிக்கணும். இது நிச்சயம் வந்து உங்களுக்கு உயர்வுகளை தரக்கூடிய அமைப்புங்கிறது வருது, அடுத்தது வருது.
இருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் ரொம்ப நிதானமான போக்கை கடைபிடிக்கணும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுடைய தேதிகளை வைத்து சொல்லிட்டு இருக்கேன். இதில் நான் இப்போ இன்னொரு குறிப்பாக ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, இது இந்த அதிசார குருபெயர்ச்சி காலங்களுக்கு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் 6/15/24, 3/12/21/30. இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை வச்சுக்கோங்க. அதே போல் 9/27 இந்த தேதிகள்லையும் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் தானாகவே நடக்கும். ஆர்கானிக் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுடைய முயற்சிகள் கம்மியானதாகவும் அந்த முயற்சிகளுக்குரிய ஃபேவரபிளான ரிசல்ட்ஸ் அதிகமானதாகவும் இந்த தேதிகள்லாம் நடக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்த இந்த தேதிகளுக்குரிய பலன்கள் இல்லாமல் உங்களுடைய தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு நம்பர் சம்மந்தப்படும், உங்களுடைய பெயரோடைய கூட்டு எண்ணுன்னு வேற ஒரு நம்பர் சம்மந்தப்படும். ஸோ அந்த நம்பர்ஸும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, இந்த காலகட்டத்தில் அது எப்படி பலன் தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை நான் அனுப்பி வைக்கிறதா இருக்கேன். இதற்கு எனக்கு தேவைப்படுற டீட்டெயிலு உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, இது ரெண்டுத்தையும் எனக்கு டைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். பட் ஆனால் இது வந்து நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான பதில்களை என்னால் குயிக்காக தர முடியும். ஏன்னா நிறைய மெசேஜஸ் இந்த மாதிரி வர்றதுனால யாருக்கு முன்னுரிமையை கொடுப்பேன்னா, ஹெட்லைன்ஸ் டிவி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பும்போது உங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நான் வந்து குயிக்காக பலன் தருவேன். இப்போ கூட எனக்கு 3 நாள் அவகாசம் தாங்க, கால அவகாசம் தாங்க, உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. இந்த பலன்கள் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய தேதிக்கு மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடாது. ஏன்னா ஆனால் இந்த தேதி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலும் என்ன நம்பர் வருதுங்கிறது அது வேறுபடும் இல்லையா, அந்த நம்பரையும் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த நம்பருக்குரிய மாத பலன்களையும் நீங்கள் போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமை பெறும். எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறது இந்த உங்களுடைய தேதிக்கு மட்டும் பார்க்காம உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய டோட்டலான அந்த நம்பருக்கும் நீங்கள் பார்த்துக்கொள்ளும் பொழுது தான் உங்களால் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும், பேலன்ஸ்டாக ஒரு சில முடிவுகள் நீங்கள் எடுக்க முடியும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாதத்திற்கான பொது பலன்களே. இதில் கூடுதலாக இன்னொரு நம்பரும் உங்களுக்கு வேலை செய்யும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் எண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பெயர் எண் நன்றாக பொருந்தி இருந்தால் மட்டுமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணணும்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பி உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்த்து சொல்வதாக இருக்கேன்.